கேள்விகள் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பேரிடர்கள் எப்போதாவது நடந்து கொண்டிருந்த ஒரு கால சூழ்நிலை மாறி எப்போதுமே நடக்கின்ற அளவிற்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு ஒரு முறை ஒரு பேரழிவை உலகம் சந்தித்து கொண்டிருப்பதை நாம் அணு நிகழ்வுகளாக அணுதின நிகழ்வுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நிகழ்வுகள் இது போன்றவை நடந்தாலுமே கூட நம்மில் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமலேயே போய்விடுகிறது. இன்றைய செய்தி அவ்வளவுதான், நாளை அதை எல்லோருமே மறந்து இன்னொரு விஷயத்திற்கு போய்விடுவோம். அப்படித்தான் காலங்கள் ஓடுகிறதே தவிர நம்மிலே படிப்பினை என்பது கிடையாது. பனு இஸ்ராயேலுகளுடைய வரலாறை அல்லாஹ் சொல்வான், அவர்களிலே பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹ் பன்றிகளாக மாற்றினான், குரங்குகளாக மாற்றினான். இது சாதாரண நிகழ்வா என்ன? இந்த நிகழ்வுக்கு பிறகும் கூட அவர்களுடைய வழித்தோண்டல்கள் பாவங்களின் பக்கம் மீண்டதை அல்லாஹ் சொல்லும் போது சும்மா கசத் குலூபுக்கும், உங்களுடைய இதயங்கள் இறுகி போய்விட்டன என்பா திதாலிக், இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு பிறகும் கூட உங்க உள்ளங்கள் இலகல்ல இறுகி போயிடுச்சு, பஹிய கல் ஹிஜாரா, அந்த உள்ளங்கள் பாறைகளை போன்று ஆகிவிட்டது, இல்லை பாறைகளை விட மிக கடுமையாக இறுகிவிட்டது. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், பாறைகள் கூட அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வருகிறது. சில பாறைகள் அல்லாஹுடைய அச்சத்தினால் உருண்டு ஓடுகிறது, பாறைகளை விட மனித இதயங்கள் இறுகி போய்விட்டன என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். உண்மையிலும் அப்படித்தானே. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம வந்து இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களில் செய்திகளாக பார்ப்பதும் பரப்புவதும் தானே தவிர அல்லாஹ்வுடைய வல்லமையை குறித்தோ அல்லாஹ்வுடைய தண்டனையை குறித்தோ நம்மில் எத்தனை பேர் நடுங்கி குலுங்கி போனோம்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை குறித்தும் தண்டனையை பற்றி எத்தனை பேருக்கு இந்த வயநாடு சம்பவம் ஒரு அச்சத்தை தந்திருக்குது. குர்ஆனுடைய ஆயத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ அழகாக கேட்குறான். சூரா தபாரக் எல்லாருமே ஓதக்கூடிய சூரா தான். அமீன்தும் மன்ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிற அல்லாஹ் வந்து இந்த பூமியிலே உங்களை புதையுண்டு போக செய்வான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? அல்லாஹ் நினைச்சா இந்த பூமிக்குள் உங்களை புதையுண்டு போக செஞ்சிருவாங்கிற பயம் இல்லையான்னு கேட்குறான். அமீன்தும் மன்ஃபிஸ்ஸமா யக்ஸிஃப பிக்கும் அல் அர்த் ஃபைதஹிய தமூர், இந்த பூமி குலுங்கும், அல்லாஹ் பூமிக்குள்ள உங்களை எல்லாம் கொண்டு போவான் பயம் இல்லையான்னு கேட்குறான். இன்னஷா நக்ஸிஃப பிஹும் அல் அர்த், நாம் நாடினால் அவர்களை இந்த பூமிக்குள் புதையுண்டு போக செய்வோம். அலைஹிம் கிசஃபம் மினஸ் ஸமா, அல்லது வானத்தில் இருந்து பல துண்டுகளை அவர்கள் மீது விழச் செய்வோம்னு சொல்றான். நல்ல ஞாபகம் வச்சுக்க, இந்த பூமி இந்த வானம் இவைகள் எல்லாம் அவைகளுடைய இடத்திலிருந்து நகராமல் பிடித்து கொண்டிருப்பது அல்லாஹ் தான். இன் அல்லாஹ யும்ஸிகு ஸமாவாதி வல் அர்தா அன் தஸூலா, அல்லாஹ் தான் இந்த வானங்களையும் இந்த பூமியையும் நகராமல் பிடிச்சிட்டு இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒல இன்றாலதா, இந்த வானமோ பூமியோ நகர்ந்து விட்டால், அதனுடைய இடத்தை விட்டு விலகி விட்டால், யாரும் அவனை தவிர அதை இன் அம்சகஹுமா மின் அஹதி மின் பஅதி, அல்லாஹ்வை தவிர யாராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, உலகத்தில் இவ்வளவு பாவங்கள் நடந்தும் இந்த வானங்கள் பூமி விழாம இருக்குதுன்னா அவன் சகிப்புத்தன்மையோடு மன்னித்து கொண்டிருக்கிறான்னு சொல்றான். இந்த ஆயத்தை ஓதும் போது ஒரு சம்பவத்தை படித்தேன். இன்ன அல்லாஹ் யும்ஸிகு ஸமாவாத், வானத்தையும் பூமியும் அல்லாஹ் தான் பிடிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு வயதான மூதாட்டி ஒரு சாதாரண குடிசை வீட்டில் இருக்குது. அந்த குடிசையே விழுந்து விழக்கூடிய அளவுக்கு மோசமான குடிசை. அந்த அம்மா அந்த குடிசையை செப்பனிடுறதுக்கு கூட அந்த அம்மாட்ட வசதி இல்லை. இப்போ பயம் ஒரு பக்கம், அப்புறம் அந்த அம்மா யோசிச்சுதான் இந்த ஆயத்தை, வானத்தையும் பூமியும் அல்லாஹ் தான் பிடிச்சி வச்சிருக்கிறான் விழாமல். இந்த ஆயத்தை படித்ததும் அந்த அம்மா நினச்சிதான், இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியையும் அது நகராமல் பிடித்து நிறுத்துகிற ஆற்றல் என் ரப்புக்கு இருக்குதுன்னு சொன்னால், இந்த பலவீனமான இந்த கூரையையும் அல்லாஹ் தடுத்து நிறுத்த மாட்டான். அதனால் தன்னுடைய பேரக்குழந்தையை அழைத்து ஒரு சீட்டில் இந்த ஆயத்தை எழுதிச்சு. அந்த அம்மா எழுதி அந்த பையனை கொண்டு போய் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பேப்பரை வச்சிருன்னு சொல்லிச்சு. அவ்வளோதான். அந்த பையனுக்கு அதில் என்ன இருந்துச்சு, என்ன எழுதப்பட்டிருந்துச்சு என்றெல்லாம் தெரியாது. அந்த பேப்பரை வச்சதுலேருந்து அந்த கூரைக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த அம்மா 20 வருஷம் இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் மௌத்தா போயிடுச்சு. மௌத்தான பிறகு அந்த பேரன் அவன் பெரியவன் ஆயிட்டான். யோசிச்சானா, இந்த வயசான கிழவி என்ன தான் எழுதி கொடுத்துச்சு,
எந்த காத்துக்கும் எந்த மலைக்கும் இந்த கூரை அப்படியே நகராம அப்படியே இருந்துச்சு. என்னதான் எழுதுச்சு அப்படின்னு அதை போய் எடுத்தான்ல, கூரை விழுந்துருச்சு. எடுத்த அதில் எழுதப்பட்ட வசனம் இந்த ஆயத்து தான், இன்னல்லாஹ யும்ஸிகு ஸமாவாத் வல் அர்த அன் தஸூலா, வானத்தையும் பூமியையும் நகராமல் பிடித்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் தான், அவன் விட்டுட்டா யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற இந்த ஆயத்து தான் எழுதப்பட்டிருந்தது. இது அந்த அம்மாவுடைய கீன், அந்த அம்மாவுடைய உறுதி. அப்போ இந்த வானம் பூமி இதெல்லாம் மனித விஞ்ஞானத்துக்கு முன்னால் எல்லாம் தவிடுபடி ஆகிடும். இப்போ அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஏற்கனவே அலாட் பண்ணணும், அவங்க தான் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க, நீ ஒரு வாரம் மழை பெய்யும்னு சொன்னேன், ஒரு வாரம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யும் நீ சொல்லலையே. மனிதர்களுக்குள் சண்டை. அப்போ மனிதனால் எந்த எதையுமே முழுசாலாம் கணிக்க முடியாது. மனிதனுடைய விஞ்ஞானம் கொடுக்கிற திமிர் எல்லா ஆற்றலும் இருக்குது. எந்த ஆபத்தையும் தடுக்க முடியும்னு மனுஷன் நினைக்கிறான். அல்லாஹ் காட்டுறான், உன்னால் எதுவுமே முடியாது. யுனஸ்ஸிலுல் கைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல ஐந்து விஷயங்கள் அல்லாஹுடைய மறைமுக ஞானத்தின் பொக்கிஷங்கள். மஃபாத்திஹுல் கைபி ஹம்சுன், அஞ்சு விஷயம் அல்லாஹுடைய மறைமுக ஞானத்தின் பொக்கிஷம். அதெல்லாம் அதில் ஒன்று, மழை எங்கே எப்போ பெய்யும் யாருக்குமே தெரியாது. புரியுதா? எப்போ பெய்யும் யாருக்கும் தெரியாது. ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் பெய்த மழையின் விளைவு தான் வயநாடு சந்தித்த பேரழிவு. அருமையானவர்களே, அப்போ இதெல்லாம் அல்லாஹ் பிடிச்சி வச்சிருக்கிறான். அல்லாஹ் விட்டுட்டான் அந்த புடியை, என்னைக்கு வேணாலும் இந்த வானம் விழும், இந்த பூமி விழும், எல்லா படைப்புகளும் மனிதர்கள் செய்கிற அட்டூழியத்தினால அழிக்க அனுமதி கேட்குது. ஒவ்வொரு நாளும் கடல் மேற்பரப்புக்கு மூன்று தடவை வந்து கேட்குது, அல்லாட்ட நான் அழிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பொறு, காலம் இருக்கிறது. மலக்குகள் கேட்குறாங்க அல்லாஹ்விடத்தில், ஒவ்வொரு நாளும் இந்த மனித சமூகம் செய்கிற அட்டூழியத்திற்கு நாங்கள் தண்டிக்க அனுமதி கொடு. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எனதுடைய அடியார்கள், நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மனிதர்களுடைய அட்டூழியங்கள் மேலோங்கும் போது நடக்கிற விளைவுகள் தான். இங்கே ரெண்டு விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும். ஒன்று, எங்கே இந்த பேரழிவு நடக்கிறதோ அந்த மக்கள் எல்லாம் பாவிகள், நாம் எல்லாம் தூயவர்கள் என்று கருதுவது மகாத்தவறு. அது மகாத்தவர், அது நிச்சயமாக அந்த கோணம் பார்க்கக்கூடாது. அவங்களாம் பெரிய பாவி, நாமெல்லாம் பெரிய அவுளியாக்கள், அதனால் நமக்கு தண்டனை வரல என்று நினைப்பதிலிருந்து எல்லாம் பாதுகாக்கணும். அந்த சிந்தனை மோசமான சிந்தனை. அதே நேரத்தில் உலகத்தில் நடக்கிற பேரழிவுகளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்றும் கருதக்கூடாது. உலகத்தில் பாவங்கள் பெருக பெருக ஏதாவது ஒரு பகுதியில் அழிவு நடக்கும், அந்த அழிவு மற்றவர்களுக்கு பாடம், அந்த அழிவு மற்றவர்களுக்கு ஒரு பாடம், அங்கே நல்லவர்களும் இருப்பாங்க. ஒரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய இமாமும் அதில் இறந்து ஷஹீத் ஆகிட்டான். அவங்கெல்லாம் ஷஹீதுகள் தான், அவங்கெல்லாம் ஷஹீதுகள். இப்போ அந்த பள்ளி இமாமுக்கும் நடந்திருக்குதே, அவர் காலை மாலை மக்தப் நடத்துகிறாரு, குரானை சொல்லி கொடுக்குறாரு, அவருக்குமா இந்த சோதனை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய மனைவியர் கேட்டாங்க, அன்ஹுலக்கு வஃபீனஸ் ஸாலிஹூன், நல்லவர்கள் இருக்க அழிவு வருமானு கேட்டாங்க. நல்ல மக்கள் இருக்க அழிவு வருமானு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, நான் வரத்தான் செய்யுது. அல்லாஹர் அல் ஹவஸ், தீமைகள் பெருகிவிட்டது என்று சொன்னால், தீமைகள் அதிகமாகிவிட்டால் நல்லவர்கள் இருக்க அழிவு வரத்தான் செய்யும். அழிவில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மறுமையில் அவரவர் நீயத்துக்கு தகுந்தவாறு எழுப்பப்படுவாங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருமே வயநாட்டில் அழிஞ்சிருக்கிறாங்க. நல்லவர்கள் அவங்க மறுமையில் அவங்க நீயத்துக்கு தகுந்த இடத்துல எழுப்பப்படுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களுடைய அற்புதத்தை எண்ணி பாருங்கள். அவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி தேடி கேட்பாங்க. அதில் ஒன்று தான், அல்லாஹ் இடிபாடுகளிலிருந்து, கட்டடங்கள் விழுந்து இடிபாடுகளில் சிக்குவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், வெள்ளத்தில் சிக்கிவிடுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், தீ விபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளோ அழகான பிரார்த்தனைகள் இதெல்லாம். இந்த பிரார்த்தனையினுடைய வலிமையை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இந்த இடிபாடுகள், வெள்ளம், எல்லாமே இங்கே வயநாட்டில் கண்முன்னால் வந்து நிற்குது. இதெல்லாம் உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அவர்கள் இந்த அழகான அற்புத துவாக்களை ஓதுனான். எனவே அருமையானவர்களே, பேரழிவுகளுக்கான பெரும் காரணங்கள் பாவங்கள். நல்லவர்கள் இருப்பாங்க, அந்த நல்லவங்களுக்கு அது ஷஹாதத்துடைய மரணம், அவங்களுக்கு அது உயர்ந்த மரணம். எனவே நாம் இதில் இறந்து விட்ட நல்ல முஸ்லீம்களை
இழிவாக யாரும் நினைக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய பெரிய பெரிய வலியுள்ளாக்கள் கூட இருப்பாங்க, ஆனால் தண்டனை வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தீமைகள் பெருகும் போது வரத்தான் செய்யும். முந்தைய சமுதாயத்திற்கு நடந்த வேதனைகளை பற்றி சொன்னாங்க. அவர்கள் உருமாற்றம் செய்யப்பட்டாங்க, கல்மாரி மழை ஒழிந்தது, அதே மாதிரி எனக்கு பூமி விழுங்குனுச்சு அவங்களில் பல பேர்த்த. இதெல்லாம் என் உம்மத்தில் நடக்கும்னாங்க. சயகூனு ஃபி ஹாதிஹில் உம்மா, இன்னொரு ரிவாயத்தில் ஃபி ஆஹிரி ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தின் இறுதி காலத்தில் ஹஸ்புன் பூமி விழுங்கும்னு சொன்னாங்க. ஓ மஸ்ஃபுன் உருமாற்றம் நடக்கும்னு சொன்னாங்க. ஓ கதுஃபுன் கல்மாரி பெய்யும்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சூழல்லா இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன மூணு விஷயமே நடந்து கொண்டிருக்கு. இது அல்லாஹரத்தில் கைனா பாடகிகளும் ஒல் மஆஸிப் இசைக்கருவிகளும் மேலோங்கி விட்டார். எங்கு பார்த்தாலும் பாட்டு சத்தங்கள், பாடகிகளுடைய சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் இசைக்கருவிகள், ஒசூரிபத்தில் ஹொமோர், எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், எங்கேயும் மதுதான், எல்லா இடத்துலையும் மதுபானங்கள், இந்த மூன்றும் மேலோங்கினால் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. பூமி விழுங்கிறது, உருமாற்றம், கல்மாறி, இதெல்லாம் இந்த மூணு குற்றங்கள் நடக்கும்போது. இந்த மூணு குற்றங்களும் இன்றைக்கு எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது, பள்ளிவாசல் வரை பாட்டு சத்தம் வந்து விட்டதா இல்லையா? பள்ளிவாசல் வரைக்கும் பள்ளியில் கூட நாம் அதனுடைய கண்ணியத்தை பேண மறுக்கிறோம். எத்தனை போர்டுகள் இருந்தாலும் சரி, எத்தனை முறை இமாம்கள் சொன்னாலும் சரி, ஜும்மா தொழுகையிலும் மைவேளை தொழுகையிலும் மொபைல் ஃபோன்கள் அடித்து கொண்டு தான் இருக்குது. பலருக்கும் அதை பற்றிய கவலை இல்லை, முன்னால் தான் ஃபோனை வச்சுருக்கிறார். அட, தொழுக ஆரம்பிக்கதே இது ஆஃப் பண்ணாமான்னு கூட நினைக்கிறது இல்லை இல்லையா? அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பள்ளி வாசலில் பாட்டு சத்தம் கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய அதாப் வராமல் வேறு என்ன வரும்? அருமையானவர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எல்லா பாவங்களும் இன்றைக்கு நடக்குது. இன்னும் சொல்ல முடியாத சில பாவங்கள் கியாமத்துக்கு நெருக்கத்தில் அதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. சில பாவங்களை பகிரங்கமாக பேசக்கூடாது என்று கூட உலமாக்கள் சொல்லுவாங்க. எல்லா பாவத்தையும் பகிரங்கமாக கூட சொல்லிடக்கூடாது, ஆனாலும் வழி இல்லை. அப்படிப்பட்ட பாவங்களும் இப்போ நடக்குது. அதில் ஒன்று தான் ஓரின கல்யாணங்கள், ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறது. பல நாடுகள் இன்றைக்கு அதை சட்டபூர்வமாக ஆக்குது. பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் நடக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் விரும்பி, அவர்கள் எவ்வளோ பெரிய பாவம், இது எவ்வளோ பெரிய சாபத்திற்குரிய ஒரு சமுதாயம். அதனாலேயே தலைகீழாக புரட்டி போட்டு அழிக்கப்பட்டாங்க. கௌம லூத் புரட்டி போட்டு அழிக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வே சொல்லா அல் முத்தஃபிகா, தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் அது. அந்த பாவம் இந்த சமூகத்தில் முஸ்லீம்களிடத்தில் கூட இந்த கெட்ட பழக்கம், சில கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளிடத்தில் இந்த பாவங்களும் கூட, மோசமான இந்த கலாச்சாரம் பரவுகிற ஒரு காலம். பிறகு ஏன் இந்த மாதிரியான பூமி விழுங்குதல்? அதுக்கு உலகாதாயவாதிகள் ஆயிரம் காரணம் சொல்லலாம். உலகத்தையே காரணமாக கொண்டவங்க, அதனால் இதனால் மரத்தை வெட்டினாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கன்னு ஆயிரம் சொல்லலாம். நாம் மார்க்கவாதிகள், ஆகரத்தை அடிப்படையாக கொண்டவங்க, மார்க்க ரீதியாக மட்டும்தான் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம். அப்போ இது அவன் சொல்கிற காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம், எல்லாமே இந்த பாவங்களுடைய பின்னணியில் தான் இவ்வளவு பெரிய பேரழிவுகள் நடக்குது. அந்த பேரழிவுகள் மற்ற ஊர்களுக்கு அச்சுறுத்தல். எல்லாம் வந்து பனுஈசர வேளர்களில் ஒரு கிராமத்தை அழித்தான், அவங்கள பன்றிகளாக குரங்குகளாக மாற்றினான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஜா அல்நாஹா நகாலன் லிமா பெய்ன யதைஹா வமா கல்ஃபஹா, அந்த ஊரை நாம் அதற்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள ஊர்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கினோம். ஒமௌத தல்லில் முத்தகீன், இறைச்சமுள்ள உடையவர்களுக்கு உபதேசமாக ஆக்கினோம்னு சொல்கிறான். இந்த வயநாடு நமக்கு படிப்பினை, வயநாடு நமக்கு உபதேசம் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட பேரழிவை நம்ம பார்த்தோம். இப்போ உலகம் நடக்கிற இந்த மோசமான தவறுகளுடைய பின்னணியில் தான் இந்த எல்லாமே நடக்குது. சஹாபாக்கள் காலத்திலேயே நில அதிர்வு லேசாக ஏற்பட்டது. அதில் சையதுனா உமர் ரதியல்லானுடைய காலத்தில் மதீனா குலுங்கியது. ஹஜ்ரத் உமர் ரதியல்லான் அவர்கள் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டினாங்க. எல்லாரையும் ஒன்று கூட்டி சொன்னாங்க, மக்களுடைய பாவங்கள் பெருகும்போது அல்லாஹ் அவர்களுடைய நிலநடுக்கத்தை கொண்டு தண்டிப்பான், புயல் காற்றை கொண்டு தண்டிப்பான், பேரழிவை தரும் மழையை கொண்டு தண்டிப்பான்னு சொன்னான். யார்? ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்றாங்க, மக்களுடைய பாவங்கள் பெருகினால் அல்லாஹ் நிலநடுக்கத்தாலும் புயல் காற்றை கொண்டும் பேரழிவை தருகின்ற மழை. இப்போ அதான் அங்கு நடந்தது. இரவுல ஒரு மூன்று மணி நேரம் மழை தான், அல்லாஹ் தண்டிப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மதீனாவில் பாவம் நடக்குது,
இன்னொரு முறை இந்த மதீனமா நகரத்தில் இதுபோன்ற நில அதிர்வு தெரிந்தால் நான் உங்களுடைய வசிக்க மாட்டேன், மதீனா விட்டு வெளியே போயிருவேன்னு சொன்னான். இங்க பாவம் நடக்குது. எனவே இந்த இன்னொரு முறை மதீனாவில் இப்படி ஒரு அதிர்வு காணப்பட்டால் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், உங்களை விட்டு வெளியே போயிருவேன்னு சொன்னான். அதில் திபுன மசூத் அவங்க ஹயாத்தா இருந்த காலத்தில் அவங்க கூஃபால இருந்தாங்க. கூஃபால நில அதிர்வு ஏற்பட்டது. மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாம் பாவத்திலிருந்து தௌபா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த மண்ணில் சிறந்த மக்களான சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் அப்போது இன்றைக்கு நடக்கிற பெரிய பெரிய பாவங்களில் ஒரு பத்தில் ஒன்று கூட நடந்திருக்காது. அந்த காலத்தில் மக்கள் செய்த சின்ன தவறுகளுக்கு அல்லாஹ் இந்த நில அதிர்வை காட்டுறான்னு சொன்னால், அவ்வளோ பெரிய பூமியில் சிறந்த மக்கள் வாழ்ந்த காலத்தில், நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சின்ன இது நடந்துச்சுன்னு சொன்னால், நாம் வாழுகிற காலத்தில் பாவங்கள் ஒரு வகையில் அல்ல, பல வகையான பாவங்கள் நடக்கிறது, பல வகையான அசிங்கமான விஷயங்கள் நடக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, பெருமானார் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் என்று முன்னறிவிப்பு செஞ்சாங்க. பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் தவறான உறவு இருந்தால் அதுக்கு அரபியில் சுஹாக் அல்லது சிஹாக்னு சொல்லுவாங்க. பெருமானார் சொன்னாங்க சிஹாக்குன் நிசா இபைன ஒன்ன ஜீனான்னு சொன்னாங்க. பெண்களிடையே நடந்தால் அந்த உறவும் விபச்சாரம்னு சொன்னாங்க. ஆண்கள் ஆண்களுக்கு மத்தியில் செஞ்சால் அது விபச்சாரம்னு சொன்னாங்க. நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த எல்லா கன்றாவிகளும், இன்றைய தலைமுறை கெட்டுப்போகிற எல்லா அம்சங்களும் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. போதை உலகம் பூரா பரவி கிடக்கிற ஒரு காலம். அல்லாஹால ஒரு இடத்துல தண்டனையை கொடுத்து உலக மக்களை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். அங்குள்ள மக்கள் பாவிகள் என்பதனால் அல்ல, எங்கேயாவது நடக்கிற பாவத்திற்கு யாரோ தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அல்லாஹத்தாலா இது போன்ற அத்தாட்சிகளை மனித இனத்தை அச்சுறுத்துகிறான். நாம் இந்த அத்தாட்சிகளை எல்லாம் மனித சமூகத்தை அச்சுறுத்துவதற்காகவே நாம் காட்டுகிறோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த வகையில் அருமையானவர்களே, இது நமக்குள்ள ஒரு பயத்தை தரணும். இன்றைய நிலை, இன்றைய காலத்தினுடைய மோசமான கலாச்சாரம், பெண்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற வெக்கமற்ற ஒரு கலாச்சாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவுல திடீரென்று எழுந்தாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தாங்க. சொன்னாங்க மாதா உன்ஜில லைலா மினல் ஃபித்னா, நேற்று இரவு பெரும் ஃபித்னா, பெரும் குழப்பம் ஒன்று இந்த பூமியில் இறங்கி விட்டதுன்னு சொன்னாங்க. பிறகு சொன்னார்கள் இந்த அறையிலே தூங்கி கொண்டிருக்கிற பெண்களை எல்லாம் எழுப்புங்கள் என்று சொன்னாங்க. எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் நரகத்தில் பார்க்கிறேன், இந்த உலகத்தில் ஆடை அணிந்தவர்கள், ஆடை அணிந்த சில பெண்கள் இருப்பாங்க, காசியா உடம்புல ஆடை இருக்கும், ஆரியா ஆனால் அவர்கள் நிர்வாண பெண்கள். ஒரு ஆடை எந்த நோக்கத்திற்காக அணியப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அந்த ஆடை நிறைவேற்ற தவறினால் ஆடை இருந்தும் ஆடை இல்லாததை போல ரூப காசியாத்தின் ஆரியா, சில பெண்கள் ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. இந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் சொன்னாங்க. ஆடை அவர்கள் முழுமையாக அணிஞ்சிருக்க மாட்டாங்க, உடம்புல பல பகுதி தெரியும். பெண் என்றாலே முழுசா மறைக்கப்பட வேண்டியவள், அல் மர்அத்து அவ்ரா, பெண்கள் முழுசா மறைக்கணும். அதெல்லாம் இன்றைக்கு மீறப்படுகிற மோசமான கலாச்சாரம் முஸ்லிம்கள்ட்டையும் வர்றதுனால தான் இந்த அறிவுகளை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அல்லாஹ் நம்ம வந்து நன்மைகளுக்கு சாட்சிகளாக ஆக்கியிருக்கிறான், தீமைகளை எதிர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த சமுதாயமே அந்த தீமைகளுக்கு பலியாகிவிட்டால் உலகத்தில் எங்கிருந்து நன்மை எதிர்பார்க்க முடியும்? அதனால தான் உலகம் முழுக்க இந்த குழப்பங்களும் பேரழிவுகளும் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் அந்த மக்களுடைய விஷயத்தில் ஆறுதல் தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும், உதவிக்கரம் நீட்ட முடியும். ரெண்டு விஷயங்கள், ஒன்று ஆறுதல், பாவ மன்னிப்பு, உதவி, இந்த மூன்று விஷயங்கள் தான் நாம் அவங்களுக்கு சொல்லணும். நாம் இதை படிப்பினையாக எடுக்கணும். இப்போ அந்த மக்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் நடந்த சோகங்களை பார்த்தோம்னா, பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் தனித்து விடப்பட்ட நிலை, பெற்றோர்களை இழந்து பிள்ளைகள் தனித்து விடப்பட்ட நிலை, ஒரே குடும்பத்தில் எல்லோருமே மரணித்த நிலை என்று பலவிதமான நாம் செய்திகளை, துன்பங்களை நம்ம பார்க்குறோம். இது ஒரு சோதனை தான், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் சோதனை. மறுமையை நம்பாதவர்களுக்கு தண்டனை, இதை நாம் சொல்லித்தான் ஆகணும். எனவே இந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள் யார் இங்கே அதிகமாக இறந்தாங்க? சில விஷமிகள், இங்கே மத அடிப்படையில் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற விஷமிகள், அதையும் அப்படி என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. வயநாடுங்கிறது ஒரு குட்டி பாகிஸ்தான், அது அதனால் செத்துட்டு போகட்டும்,
என்று அல்லாஹ் மீது அவர்களுடைய அல்லாஹுடைய அதாப் இறங்கட்டான், அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை கூட அப்படி மத அடிப்படையில் ஒரு கூட்டம் பிரிக்கலாம், அது வந்து குட்டி பாகிஸ்தான் சொல்லி. உண்மை என்ன, எல்லா தரப்பு மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நாம் அப்படி பிரிக்கல, எல்லா தரப்பு மக்களும். நாம் அங்கு பாதிக்கப்பட்ட முஸ்லீம் அல்லாத அந்த மக்களுக்கு சொல்றது என்ன, இந்த உலகத்தை படைத்த ஒரு ஹாலிக் இருக்கிறான், அவன் ஏகனாக இருக்கிறான், அவனுக்கு அடிபணிவதில் தான் இந்த பூமியில் அமைதி இருக்குது, அவனுடைய கட்டளையை பின்பற்றுவதில் தான் இந்த பூமி நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா இது போன்றவைகள் நடக்கும் என்கிற ஒரு தாவாவுடைய ஒரு அழைப்பு பணியை செய்ய வேண்டிய தருணம் இது. நாம் இந்த நேரத்தில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்கிற இந்த மதவாத பாகுபாட்டை நாம் எடுத்து சொல்ல போகிறதுல எல்லாருக்குமே அல்லாஹுடைய அருளின் மீதான நம்பிக்கை ஏற்படுத்துகிற நேரம். அந்த அடிப்படையில் குழந்தைகள் அடிச்சுட்டு போனதை எல்லாம் பார்த்ததை சில பேர் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளுடைய சத்தம் அவனுடைய கதறலை எல்லாம் நாங்கள் கேட்டோம்னு சொல்கிறாங்க. எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் இருக்க பிள்ளைகள் இறந்து போனால் அதனுடைய சவாபை நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. பெற்றோர் இருக்கிறாங்க ஹயாத்தா, பிள்ளைகள் முன்கூட்டி இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாமல் விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்குனா குறை மாத கற்பத்தில் சில குழந்தைகள் இறந்து போயிடும். குறை மாதத்தில் அந்த குழந்தையை பற்றி ஒரு ஹதீஸில் பெருமானார் சொல்லுவாங்க, அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அவங்க செய்த பாவத்திற்காக நரகம் முடிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த குறை மாத இந்த கற்பம் இருக்கு இல்லையா, அது அல்லாவிடத்தில் போய் மன்றாடும், என்னுடைய பெற்றோர்களை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் அந்த குறை மாத அந்த சிசுவை பார்த்து சொல்லுவான், ஐயுஹல் முராகிமு ரப்பஹு அத்ஹில் அபவைகல் ஜன்னா, தன்னுடைய பெற்றோருக்காக வாதாடுகின்ற இந்த குறை மாத சிசுவே உன் பெற்றோர்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். பெருமானார் சொன்னாங்க, இந்த குறை மாத சிசுவில் இறந்து விட்ட அந்த குழந்தை கூட தன் பெற்றோர்களை தொப்புள் கொடியோடு சொர்க்கத்துக்கு அசொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இறந்தாலும் சரி, ரெண்டு குழந்தை இறந்தாலும் சரி, அவங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டது முஸ்லீம்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொர்க்கத்திற்குரிய மக்கள். இந்த இடத்துல நாம் இந்த குழந்தைகள் விஷயத்தில் நடக்கிற தவறையும் பார்க்கணும். ஒரு பக்கம் உலகத்தில் மலட்டுத்தன்மை, திருமணமாகி பல்லாண்டுகள் குழந்தை இல்லாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம் குழந்தைய அழிக்கிறது, 4 மாதத்துக்கு முன்னால் அழிக்கிறது பாவம், அதில் பல படித்தரங்கள் இருக்குது, நம்ம அந்த சட்டத்துக்குள்ளே வரல. 4 மாதம் ஆகிட்டால் உயிர் ஊதப்பட்ட பிறகு அந்த குழந்தையை கொல்றது ஹராம், அந்த சிசுவை அழிக்கிறது ஹராம். அந்த குழந்தை குறித்து மருத்துவர்கள் 1000 சொல்லலாம், உயிர் ஊதப்பட்ட பிறகு அந்த குழந்தையை அழிக்கக்கூடாது, மருந்து சாப்பிட்டோ அல்லது வேறு ஏதாவது வைத்திய முறைகளை கொண்டோ 4 மாதத்திற்கு பிறகு ஒரு அந்த சிசுவை அழிக்கக்கூடாது. அப்படி மீறி அழித்தா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மீறி அழித்தா அதுக்கு மார்க்கத்தில் பரிகாரம் கொடுக்கணும், பரிகாரம் இருக்குது மார்க்கத்தில். ஏன்னா அது ஒரு உயிர், ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்னா அதுக்கு மார்க்கத்தில் சில நஷ்டஈடுகளும் இழப்பீடுகளும் இருக்குது. அதே மாதிரி தான் வயிற்றில் இருக்கிற சிசு இருக்கு இல்லையா, அந்த சிசுவை கொன்னாலும் மார்க்கத்தில் அதுக்கு இழப்பீடு இருக்குது. அந்த சிசுவை கொன்னா அதுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு அடிமை, ஆண் அடிமை அல்லது பெண் அடிமை பரிகாரமாக கொடுக்கப்படணும். அடிமைகள் இல்லைன்னு சொன்னால் இறந்து போன அந்த சிசுவுக்காக 5 ஒட்டகம் கொடுக்கணும், 5 ஒட்டகங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த கற்பத்தை கலைக்கிற பெண்கள் அதற்கும் பரிகாரம், இந்த நஷ்டஈடு சொல்லப்பட்ட நஷ்டஈடை கொடுத்தாகணும். ஒரு பக்கம் இறந்தால் எவ்வளவு சிறப்புன்னு சொல்லுகிற மார்க்கம், கருவில் இருக்கிற குழந்தையை அழித்தால் அதற்கு தண்டனையும் மார்க்கம் சொல்லுது. ஆக இப்படி பல வகையான இந்த பாவங்கள் செய்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹ்வுடைய வேதனையும் பல ரூபத்தில் வருது. நாம் எந்த தவறுகளை எப்படி செய்கிறோமோ அல்லாஹ்வும் அதே ரீதியில் தான் தண்டிப்பான். ஜஸா உசையத்தின் செய்ய அத்தும் மிஸ்லுஹா, நீங்கள் எந்த வகை பாவம் செய்கிறீங்களோ தண்டனை அதே வகையில் தான் இருக்கும். இந்த பூமிக்கு மேலே மனிதன் செய்கிற அட்டூழியங்களால் தான் இவ்வளவு தவறுகள், மனிதன் எவ்வளவு ஆணவத்தோடு நடக்கிறான். பல தம்ஷிஃபில் ஆர்தி மரஹா, குரான் சொல்லும் இந்த பூமியில் ஆணவத்தோடு நடக்காதுன்னு சொல்லும். மனிதன் ஆணவத்தோடு நடக்கிறான், தன்னை தண்டிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறான், தன்னை கண்காணிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறான். அந்த பாவங்களால் உலகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களால் அல்லாஹ் இப்படியெல்லாம் பேரழிவுகளை நம் கண் முன்னால் காட்டுறான். கடந்த 2 வாரங்கள் ஹராமான எத்தனையோ வருமானங்கள் குறித்து நாம் சொன்னோம். அந்த ஹராமான காசெல்லாம் உலகத்தில் சேரும்போது இத்தகைய அழிவுகளை தருது. அல்லாஹ் நோய்களை கொண்டு சோதிக்கலாம், பல வகையான சோதனைகள் அல்லாஹ் தருகிறான். இந்த நேரத்தில்
அங்கே உள்ள மக்கள் எல்லோருக்குமே நாம் வந்து ஆறுதல் சொல்கிறோம். துன்பத்தின் போது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கம் அதைத்தான் வலியுறுத்தியது. சஹாபாக்கள் காலத்திலையும் பல வகையான துன்பங்கள் வந்திருக்குது. ஹிஜ்ரி 17 ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் ஒரு பெரிய காலரா நோய் வந்தது சிரியா பகுதிகளில். பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இறந்தாங்க, ஆனால் யாருமே துவண்டு போகலை. அந்த காலரா நோய் வந்தால் அதை தாங்கி கொண்டாங்க, அந்த நோயினுடைய நன்மை எதிர்பார்த்தாங்க, அந்த நோயில் மரணிப்பதை பெரிய பாக்கியமாக ஷஹீதாக அவங்க கருதுனாங்க. அப்போ அதனால் சோதனைகள் வருகிற போது முஸ்லீம்களுடைய அழகு என்ன, நாம் விதியை நொந்து கொள்ளக்கூடாது, அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் என்ன விதித்தானோ அதுதான் நடந்தது. இதுதான் சஹாபாக்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய சஹாபி பெண்மணிகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி அவங்க. அவங்களுடைய கணவர் அபு தல்ஹா. அவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நிக்காக இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக நடந்தது. அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்காத காலகட்டம், பெருமானார் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வந்த ஆரம்ப காலகட்டம். உம்மு சுலைமுடைய முதல் கணவர் அவர் ஓடி போயிட்டார், அவர் போன இடத்துல கொல்லப்பட்டுட்டார், அவரும் காஃபிராக இறந்து போனார். உம்மு சுலைம் விதவையாகத்தான் இருந்தாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு அபு தல்ஹா ஆசைப்பட்டு நான் அவங்களை நிக்கா செய்கிறேன்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் ஒரு காஃபிருக்கு முஸ்லீம் பெண் மனைவியாக இருக்கலாம், சட்டம் அப்படி தான், அன்னைக்கு தடை வரலை. அதே போல தான் ஒரு காஃபிரான பெண் முஸ்லீமான ஆம்பளை கட்டிக்கலாம், எந்த தடையும் இல்லை. அதுக்கு பிறகு 6 தான் அந்த சட்டம் வருது. திருமணம் செய்கிறதா இருந்தால் முஸ்லீம் முஸ்லீமை தான் நிக்காக பண்ணணும்னு சொல்லி உம்மு சுலைம் நினச்சிருந்தா உடனே அபு தல்ஹா கேட்டு வந்ததுமே அவர் மதீனாவுடைய பெரிய பணக்காரர் தான், கல்யாணம் பண்ண ரெடின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா உடனே சம்மதிக்கலை. நான் அல்லாஹ் வணங்குறவன், நீர் கல்லையும் மண்ணையும் வணங்குறவர், நான் எப்படி உம்மனை கல்யாணம் செய்ய முடியும், நீங்கள் முஸ்லீம் ஆகுங்க, எனக்கு மகரே தர வேண்டாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மகராக ஆக்கி உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவர் முஸ்லீம் ஆனார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நிக்காக பண்ணாங்க. இந்த ரெண்டு பேருக்கும், அபு தல்ஹா உம்மு சுலைம் இருவருக்குமே ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் தான் ஹஃப்ஸ். அந்த பையனுக்கு தான் நான் சொன்னேன் அரபுகள் 3 வைப்பாங்க, அந்த பையன் தான் அபு உமையர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பெயர். இந்த பையனுடைய பெயர் ஹஃப்ஸ்னு சொல்லி. ஒரு நாள் அபு தல்ஹா அவர்கள் தன்னுடைய வேலைக்காக பக்கத்தில் உள்ள எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் அந்த ஹஃப்ஸுங்கிற பையன் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான். மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வர்றான், பையனுடைய முகத்தில் ஏதோ ஆட்டம் தெரியுது.